நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் ஆயிரம், ஆசிரியர் ஜீவ அமிர்தம், கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். இன்றைய மூலிகை பகுதியில் மஞ்சளை பற்றி சிறிது அலசுவோம். மஞ்சளுக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு. அதில் மிக சிறப்பானது மஞ்சள் கிருமி நாசினியாக பயன்படுவது. வயிற்றின் உள்ளே உள்ள கிருமிகளை விரட்டுவதில் மஞ்சளுக்கு நிகர் மஞ்சள் தான். சிறு குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளை வேப்பங்கொழுந்துடன் வார வாரம் ஒரு முறை அரைத்து கொடுத்தால் வயிற்றில் பூச்சிகள் இருக்காது. மேலும் சிறு குழந்தைகளுக்கு வரும் சளி இருமலுக்கு பாலை கொதிக்க வைத்து அதில் சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்க கொடுத்தால் சளி இருமல் தொல்லை இருக்காது. வறட்டு இருமல் மற்றும் சளி இருமலால் இரவில் தூங்காமல் அவதிப்படுவோரும் பாலில் மஞ்சள் தூளை போட்டு கொதிக்க வைத்து பருகினால் இருமல் உடனே நின்றுவிடும். மஞ்சள் ஜீரணத்திற்கு உதவும் மருந்தும் கூட. நாம் அன்றாடம் செய்யும் சாம்பார், ரசம் இவைகளில் மஞ்சள் தூளை சேர்த்துவிட்டு அதனுடன் கூடவே பொரித்த சிப்ஸ், வடை, அப்பளம் என்றெல்லாம் காம்பினேஷனில் சாப்பிட்டால் உணவு உடனே ஜீரணமாகிவிடும். நாம் அன்றாடம் உணவில் சேர்க்கும் மிளகாய் பொடி அத்தனை நல்லதல்ல. ஆனால் அதனுடன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் சாம்பார் பொடி தயாரிக்கும் போது மிளகின் கெட்ட தன்மையை மஞ்சள் தூள் முறியடித்துவிடும். மஞ்சள் தூள் அன்றாட உணவில் சேரும் போது புற்றுநோய் கூட அண்டாது. இந்தியாவில் பல புற்றுநோய் வகைகள் இருந்தாலும் சருமம், பெருங்குடல் புற்றுநோய் கொஞ்சம் குறைவாக இருப்பது நாம் அன்றாடம் உணவில் மஞ்சள் சேர்த்துக் கொள்வதால் தான். விரலி மஞ்சளில் இருக்கும் குர்குமின் சத்தில் உள்ள பாலிபீனால்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைப்பதிலும் நோய் வராமல் தடுப்பதிலும் பெரும் பங்களிக்கின்றன என்று ஆய்வில் கண்டுபிடித்துள்ளார்கள். மஞ்சள் வயோதிகத்தில் வரும் நினைவு தடுமாற்ற நோய், கீமோதெரபி தரும் ஏற்படும் பக்க விளைவுகள் இவற்றையெல்லாம் தடுக்கின்றது. சிறு வயது முதலே பெண் குழந்தைகள் முகத்தில் மஞ்சள் பூசி குளித்து வந்தால் முகம் பொன்னென மின்னும். முகத்தில் தேவையற்ற முடிகள் வளராது. மஞ்சளில் உள்ள குர்குமின் சத்து புற்றுநோய் அண்டவிடாமல் தடுக்கும். ஏற்கனவே இருந்தாலும் அதன் வீரியத்தை குறைக்கும். உடலில் உள்ள உள் மற்றும் வெளிக்காயங்களையும் ஆற்றும். வீக்கத்தை குறைக்கும். அசைவ சாப்பாட்டில் மஞ்சள் சேர்த்து சமைத்தால் விரைவில் ஜீரணமாகும். தவிர மஞ்சள் கிருமி நாசினி என்பதால் இறைச்சியில் ஏதும் கிருமிகள் இருந்தாலும் அழித்துவிடும். மஞ்சள் ஒரு தடுப்பு மருந்து, வாசனையூட்டி, ஒரு வலி நிவாரணி, ஒரு இணை மருந்து என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மஞ்சளை உணவில் பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள்
என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் ஆயிரம், ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397-7194174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.